மக்களிடம் ஏற்படும் புரிதலின் அடிப்படையிலேயே ஒரு விஷயம் பிரதிபலிக்கும் என்பது ஒருங்கிணைந்த தமிழ் பள்ளிகள் விவகாரத்தில் நேர்ந்துள்ளது. தமிழ் பள்ளிகளை மூட வேண்டும் என்பது அரசாங்கத்தின் இலக்கு அல்ல. சிறிய அளவில் குறைந்த மாணவர்களோடு இயங்கும் பள்ளிகளை அதே உரிமத்தோடு நகர்ப்புறங்களில் அமைத்துக் கொடுப்பதே அதன் தலையாய நோக்கமாகும். ஆனால் ஒருங்கிணைந்த தமிழ் பள்ளிகள் என்று கூறும்போது இதர பள்ளிகளோடு மாணவர்களை இணைத்து சிறிய அளவிலான தமிழ் பள்ளிகளை மூடும் திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதாக கருத்துகள் நிலவுகின்றன. எனவே அதன் கள நிலவரங்களை கண்டறிய பூர்ணமா செய்திகள் மேற்கொண்ட கண்ணோட்டம் அடுத்து இடம்பெறுகிறது. ஒருங்கிணைந்த தமிழ் பள்ளிகள் என்ற பேச்சுவார்த்தை தொடங்கியது முதல் அது தொடர்பில் தாங்கள் புரிந்து கொண்ட விஷயங்களை பொதுமக்களில் சிலர் பூர்ணமாவிடம் இவ்வாறு வெளிப்படுத்தினர். அது நல்ல அருமையான திட்டம். ஏன்னா அது ஆமாம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் குறவாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் பாருங்கள். அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு அது ஒரே ஸ்கூலில் போட்டால் கொஞ்சம் நல்லது தான், நல்ல ஒரு ஐடியாஸ். என்ன ஒன்றுனா அவங்க வட்டாரத்தில் உள்ள ஸ்கூலாக இருந்தால் அவங்களுக்கு வசதியாக இருக்கும். வேறு ஸ்கூலுக்கு தூரமாக போகிறாங்க, பஸ் வசதி இந்த ட்ராவலிங் கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. அது கொஞ்சம் மக்கள் பார்த்துக்கிட்டா, அது இது அரசாங்கம் பார்த்துக்கிட்டா நல்லது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனில் தே வாண்டட் டு கோ லைக் டவுனுக்கு தான் போக ஆசைப்பட்றாங்க. அது இல்லாமல் ஏன்னா அங்கே தான் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கவசம் பண்டாலாமலேருந்து டவுனுக்கு போகிற ஸ்கூல்ஸ் ஐ திங்க் பெட்டர்னு சொல்லுவேன். இன்னும் நிறைய மீன்ஸ் லைக் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், வெளியே வந்து என்ன தான் நடக்குது, நான் கவசம் பண்டாலாமல் என்ன அவளும் நடக்குதுன்னு கூட தெரியாது, லைக் எப்படி கரண்ட் வேல் போயிட்டு இருக்குன்னு தெரியாது. திங்க் டவுனுக்கு வந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் பெட்டராக கற்றுப்பாங்க, பெட்டராக அவங்களால வளர முடியும், அடாப்ட் பண்ண முடியும் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு. சிறு சிறு பள்ளிகளில் மாணவர் பற்றாக்குறையை நோக்கும் பள்ளிகளை வந்து என்ன செய்வேன், அதோட உரிமத்தை எடுத்து இப்போ சில நகர்ப்புறங்களில் வந்து நிறைய இந்தியர்கள் வாழ்கிறாங்க, அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் கிடையாது. குறிப்பாக உளுசுராங்களை பார்த்திங்க அப்படின்னா சிறண்டா அப்படின்ற ஒரு இடத்துல நிறைய இந்தியர்கள் இருக்காங்க. அவங்க தங்க பிள்ளைங்கள்லாம் வந்து சுங்கச்சோ ரவாங் அப்படின்னு தான் நடத்துகிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு செலவு கூட வருது. இந்த மாதிரி லைசன்ஸை வந்து அங்கே கொண்டு போயிட்டு ஒரு பள்ளி கட்டினா அங்கே உள்ளவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சரி சமமாக இருந்தால் நல்லது, ஏன்னா அவங்களும் படிக்கணும்ல. ஸ்கூல் எந்த இடத்துல இருந்தா என்ன நம்ம தமிழங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது நல்லது தானே. எல்லாம் தனித்தனி பாதையில் போய்கிட்டு இருக்காங்க. என் பிள்ளை இங்கிலீஷ் படிக்கணும், என் பிள்ளை தமிழ் படிக்கணும், என் பிள்ளை சீன ஸ்கூல் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது இருக்கக்கூடாது. தமிழுக்கு நம்ம இந்த தமிழ் பள்ளி நினைச்சிருந்தா தான் அடுத்த 50 ஆண்டு திட்டத்தில் வந்து நம்ம சமுதாயம் அந்த இழப்பை இழக்க முடியாமல் இருக்கும். நாட்டில் தமிழ் பள்ளிகளோட எண்ணிக்கை குறையக்கூடாது, தமிழ் பள்ளிகள் ஒருபோதும் மூடப்படக்கூடாது. இதற்கு சமுதாயம் சார்ந்த அனைவருமே நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கொண்டிருக்கிறாங்க. ஆக இந்த காலகட்டத்தில் சிறிய அளவிலான பள்ளிகளில் தங்களுடைய பிள்ளைகளை சேர்ப்பதற்கு பெற்றோர்கள் சற்று சிரமத்தை எதிர்நோக்கிறாங்க. காரணம் 5, 6, 3 இந்த மாதிரி குறைவான எண்ணிக்கை கொண்ட பள்ளியில் வசதிகள் குறைவாக இருக்கும், பிள்ளைகள் அனுப்ப பெற்றோர்கள் ஒருபுறம் யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒருங்கிணைந்த தமிழ் பள்ளி அப்படின்ற ஒரு திட்டம் பேசப்பட்டு வருகிறது. இதை எப்படி சாத்தியப்படுத்த முடியும், சாத்தியப்படுத்தி இருக்காங்களா, இதில் மாயக்கா கல்விக்குழு எத்தகைய முயற்சியை முன்னெடுக்க போறாங்க, என்ன செய்திருக்காங்க, தொடர்ந்து அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாட்டில் தமிழ் பள்ளிகளை மூடுவதற்கு மாயக்கா ஒருபோதும் அனுமதிக்காது. மாறாக அரசாங்கத்தின் உதவியோடு அதற்கான வளப்பத்தை மேம்படுத்துவதில் அது தேவையான முயற்சிகளை மட்டுமே முன்னெடுக்கும் என்று மாயக்கா கல்விக்குழு தலைவர் செனட்டர் டத்தோ நெல்சன் ரங்கநாதன் குறிப்பிட்டார். 15 ஸ்டூடெண்ட் இருக்கு, என்ன செய்ய முடியும்? ஓகே, 2 ஆப்ஷன் தான். 1, அவங்களுக்கு டீச் ஆகணும், முடிக்கணும். 2, கிட்ட வேற வட்டாரத்தில் வந்து நியர்பாய் இன்னொரு ஸ்கூல் இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே அவங்கள அனுப்பலாம். அதுவும் அனுப்புறதுக்கு வந்து அதுக்கு வசதி கொடுக்கணும். எப்படின்னா பஸ் டிரான்ஸ்போர்ட் அதாச்சும் கொடுத்து அனுப்பினா ஓகே, அது செட்டல். பட் அந்த லைசன்ஸ் எடுத்து என்ன செய்ய போகிறோம், மூடுறது இல்லை. அந்த லைசன்ஸ் வந்து வேறு இடத்துல இங்கே நம்மளுக்கு தேவைப்படுது, அங்கே வந்துட்டு ஒரு புது கட்டடம் கட்டி அங்கே ஒரு ஸ்கூலு செய்யணும். சில இடங்களில் உள்ள தமிழ் பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை நிரம்ப இருப்பதால் ஆசிரியர்களுக்கான பளுவும் அதிகமாகி அது சமயங்களில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அவர் கூறினார். நாட்டில் உள்ள தமிழ் பள்ளிகள் பெரும்பாலும் பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருவதால் அதனை தனித்தனியே கல்வி அமைச்சிடம் தெரிவிப்பதை காட்டிலும் ஒரே இடத்தில் மாநில ரீதியாக அமைச்சிடம் தெரிவிக்க வேண்டும். அதற்காக கடந்த சனிக்கிழமை கல்வி துணை அமைச்சரோடு கலந்துரையாடல் சந்திப்பை மாயக்கா ஏற்பாடு செய்ததாகவும் வரும் காலத்தில் அதற்கு நல்ல பலன் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. தமிழ் ஸ்கூல் வாத்தியார் ஸ்டேட் பை ஸ்டேட் பிரசன்ட் பண்ணாங்க அவங்களோட இஷ்யூ என்னன்னு. அப்ப அதுல பாத்தீங்கன்னா
ஓவர்லேப்பும் இருக்கு. டாய்லெட் பிரச்சனை, கிளாஸ் ரூம் பிரச்சனை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை எல்லாம் வந்து ரொம்ப டீச்சர்ஸ் குறைஞ்சின்னு சொல்லி அவங்க ரொம்ப இஷ்யூஸ் எடுத்துருவாங்க. அப்போ எல்லாம் 515 ஸ்கூல்ஸ் ரெப்ரசன்ட் எல்லாம் அப்படியே வந்துட்டு மினிஸ்டர் திம்பாலங்கத்தோ பங்காரிட்ட ப்ரிசென்ட் பண்ணிட்டாங்க. நம்ம விட்னஸ், நம்ம அதாவது ஆர்கனைஸ் பண்ணோம் விட்னஸ். இப்போ நம்ம வேலை என்ன? ஃபாலோ. அப்போ ஒன்று ஒன்றா பேசுறதை விட்டுட்டு நம்ம ஒன்றா சேர்ந்து ஃபாலோ பண்ணோம். அண்மையில் கொலசிலேங்கூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வந்த 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புக்கெட் இஜோ தோட்ட தமிழ்பள்ளி அதிகமான இந்தியர்கள் வசிக்கும் செப்பாங் சுங்கை பேலேக்கிற்கு மாற்று அமைக்கப்பட்டது போல இன்னும் சில பள்ளிகள் அதனை மேற்கொள்கின்றன. எனவே தமிழ் பள்ளிகளை மூட வேண்டும் என்று பிரதமரோ அரசாங்கமோ கூறவில்லை. மாறாக ஒருங்கிணைந்த தமிழ் பள்ளிகளை உருவாக்கி அதன் மூலம் வசதியான சூழலில் மாணவர்களை கல்வி கற்க பெற்றோர்களும் ஆசிரியர்களும் முயற்சிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. Thank you.